கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதலாவது வாசகமும் இன்றைய நற்செய்தி வாசகமும் இறைவன் எங்களுக்கு அளப்பரிய அற்புதங்கள் செய்கின்ற பொழுது, எதிர்பார்க்காத விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற பொழுது, நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லுவதற்கு, இறைவனை புகழ்ந்து பாடுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் என்ற செய்தியினை எங்களுக்கு தருகின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்திலே பல்வேறு விதமான நன்மைத்தனங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்றிருக்கும். எதிர்பாராத சம்பவங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கும். ஆனால் நாங்கள் என்ன சொல்லுகின்றோம்? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்திருக்கின்றது, நான் ஆண்டவரை எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கையிலே இணைந்தவராக வாழ்ந்து கொண்டிருந்தபடியினால் ஆண்டவர் என்னை கைவிடவில்லை என்று சொல்லுகின்றோம். ஆண்டவரை நான் எப்பொழுதுமே மன்றாடுவதன் மூலமாக, திருப்பறியிலே நான் பங்கு கொள்வதன் மூலமாக இறைவனோடு நான் ஒன்றித்து இருந்தபடியினால் இறைவன் இயேசு என்னை கைவிடவில்லை என்று சொல்லுகின்றோம். உண்மையிலே அது அற்புதமான விடயம். இறைவனுடைய வழிநடத்தல் எனது வாழ்க்கையிலே நடைபெற்றிருப்பதை நான் உணர்ந்து கொள்ளுகின்றேன். எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல விடயங்களும் நடைபெறுகின்றது, சில சில கசப்பான விடயங்களும் நடைபெறுகின்றது, மகிழ்ச்சியான விடயங்களும் நடைபெறுகின்றது, துக்கமான விடயங்களும் நடைபெறுகின்றது. நாங்கள் வாழுகின்ற பொழுது நல்ல மனிதர்களையும் சந்திக்கிறோம், சில சமயங்களிலே நாங்கள் எதிர்பார்க்காத மனிதர்களையும் சந்திக்க நேரிடுகின்றது. ஆனால் யோசித்து பாருங்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மை நடைபெறுகின்றது என்று சொன்னால், நல்ல விடயம் நடைபெறுகின்றது சொன்னால், அதை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அந்த விடயத்தை நாங்கள் மறந்து விடுகின்றோம். அவர்களை பற்றி நாங்கள் யோசிப்பதில்லை. ஆனால் ஏதாவது ஒரு கஷ்டமான சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது, ஏதாவது ஒரு மனிதர்கள் எங்களுக்கு ஒரு ஏற்க முடியாத அனுபவத்தினை எங்களுக்கு தருகின்ற பொழுது, அது கோபமாக இருக்கலாம், துரோகமாக இருக்கலாம், மன்னிக்க முடியாத சம்பவங்களாக இருக்கலாம், அவங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற பொழுது நாங்கள் அவற்றை மறக்காதவர்களாக இருக்கின்றோம். அவற்றை நாங்கள் மறக்க முடியாமல் நமது மனதுக்குள்ளே வைத்து கோபத்தோடு, மன்னிக்க முடியாத தருணங்களோடு நாங்கள் மற்ற மனிதர்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே இந்த 10 தொழுநோயாளர்களும் தங்களுடைய உடலிலே ஒரு குறைபாடோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உடலிலே குறைபாடோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய உடலிலே நடைபெற்ற குறைபாடு அவர்களுடைய மனதிலே ஒரு குறைபாட்டினை ஏற்படுத்துகின்றது. எனவே மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, உறவுகளோடு சேர்ந்து கொள்ள முடியாத நிலை, தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கொரோனா எங்களுடைய உலகத்தை தாக்கிய பொழுது எங்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்படியாக நாங்கள் மனிதர்களை ஒதுக்கி வாழ்ந்தோம் என்று சொல்லி. ஒருவருக்கு கொரோனா நோய் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், இது ஒரு தொற்று நோய், இது எங்களுக்கும் தொற்றிவிடும், எனவே நாங்கள் இவரை நாங்கள் தனிமைப்படுத்தி வைத்திருக்கின்றோம், நீ தனிமையாக வாழ்ந்து கொள். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், உடலிலே ஏற்பட்ட நோயினை நாங்கள் தனிமைப்படுத்துவதை விட எங்களுடைய மனதிலே இருக்கின்ற பல்வேறு விதமான நோய்களினாலே எங்களை நாங்களே தனிமைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த 10 தொழுநோயாளர்களும் உடலிலே குறைபாடு இருந்தபடியினால் தனிமையிலே வாழுகின்றார்கள். ஒரு ஆள் கொரோனா நோயிலே பாதிக்கப்பட்டிருந்தால் அவர் தனது தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்ளுகின்றார், மற்றவர்களுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமானவர்கள், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை மன்னிக்க முடியாமல் வாழுகின்ற பொழுது, எங்களுடைய வாழ்க்கையிலே கோபமோடு வாழ்ந்துகின்ற பொழுது, எங்களுடைய வாழ்க்கையிலே இரக்கம் இல்லாமல் வாழுகின்ற பொழுது, பொறாமையோடு வாழுகின்ற பொழுது, பெருந்தன்மையோடு வாழுகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை நாங்களே தனிமைப்படுத்தி கொள்ளுகின்றோம். எங்களுடைய உடலிலே எந்தவித குறைபாடுமே இல்லை, ஆனால் எங்களுடைய மனதிலே குறைபாடுகளோடு எங்களை நாங்களே தனிமைப்படுத்தி கொள்ளுகின்றோம். எங்களுடைய உறவுகளை விட்டு நாங்கள் பிரிந்து வாழுகின்றோம், உறவுகளோடு சேர்ந்து வாழ முடியாத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே 10 தொழுநோயாளர்களும் நோயினாலே பாதிக்கப்பட்டபடினால், உடலிலே குறைபாடு இருந்தபடினால் தனிமையிலே கஷ்டங்களை அனுபவித்தார்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம்? மனதிலே குறைபாடுகளோடு, மனதிலே வேதனைகளோடு, மனதிலே நோய்களோடு தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இயேசு இந்த நோயினை குணப்படுத்த முடியாது,
எனது மனதில் இருக்கின்ற கோபம் கர்வம் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமை, நான் என்னை விட பெரியவர்கள் இல்லை என்று சொல்லி ஒரு வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் இயேசுவாலே இந்த நோயினை குணப்படுத்த முடியாது. மாறாக இந்த நோயினை நாங்கள் குணப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் வாழுகின்ற நிலைமையினை யோசித்து பார்க்க வேண்டும். எப்படியாக நான் வாழுகின்றேன் என்று சொல்லி உறவுகளோடு சேர்ந்து வாழுகின்றேனா, என்னை நானே தனிமைப்படுத்தி துன்பத்துக்குள்ளே கஷ்டத்துக்குள்ளே பிரச்சனைகளுக்குள்ளே வாழுகின்றேனா சொல்லி. எனது மனதிலே ஒரு நிம்மதி இல்லை என்று சொன்னால் அது எனது உடலிலே பல்வேறு விதமான நோய்களை கொண்டு வருகின்றது. மனதிலே நிம்மதி இல்லை என்று சொன்னால் எனது வாழ்க்கையிலே எந்தவித சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாதவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். யோசிச்சு பாருங்கள், மனசுக்குள்ளே கவலைகளை வைத்துக்கொண்டு எப்படியாக நாங்கள் கஷ்டங்களோடும் பிரச்சனைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி. எனவே ஆண்டவர் அழைக்கின்றார், நாங்கள் சேர்ந்து வாழ அழைக்கப்படுகின்றோம், ஒற்றுமையாக வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நன்மை செய்கின்ற பொழுது அவருக்கு நாங்கள் நன்மை நன்றி கூறுகின்றோம். அதே போல பல்வேறு விதமான நபர்கள் எங்களுக்கு பல்வேறு விதமான காரியங்களை செய்கின்றார்கள், நல்ல காரியங்களை செய்கின்றார்கள், நன்மைத்தனங்களை செய்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் நன்றி உணர்வோடு நாங்கள் பார்க்கின்றோமா? அமெரிக்காவிலே ஒரு சலூன் முடிவெட்டுற கடை இருந்துச்சான். அமெரிக்காவிலே அந்த முடிவெட்டுல வேலை செய்கிறவர் ஒரு அமெரிக்கர் வெள்ளக்காரர். எனவே அவர் என்ன செய்கிறார் சொன்னார், ஒரு பிரிட்டிஷ் நாட்டவர் இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவர் முடிவெட்ட போகின்ற பொழுது அவர் வடிவா முடிவெட்டி விட்டு சொன்னாராம், காசு எடுத்து கொடுக்கின்ற பொழுது சொன்னாராம், இதை நான் ஒரு பொது சேவையாக செய்கின்றேன், இதை நான் பொது சேவையாக செய்கின்றேன், நீங்கள் எனக்கு காசு தர தேவையில்லை என்று சொல்லி. எனவே இந்த பிரிட்டிஷ் நாட்டவருக்கு கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை, எதற்காக இவர் இப்படியாக செய்கின்றார், இவருடைய இவருக்கு குடும்பங்கள் இருக்கின்றது, இவருக்கு பிள்ளைகள் இருக்கின்றது, இவருக்கு தேவைகள் இருக்கின்றது, இப்படி எனக்காக சேவை செய்கின்ற பொழுது இவருடைய தேவையை யார் பார்த்து கொள்ளுவார் என்று யோசிக்கிறார். அடுத்த நாள் இந்த அமெரிக்கர் அந்த கடையினை திறக்க வருகின்ற பொழுது வாசலிலே ஒரு சின்ன ஒரு பொக்கையும் ஒரு சின்ன என்வலப்புக்குள்ளே ஒரு சின்ன காசும் இருந்துச்சு. அவர் எழுதியிருந்துச்சு, நீர் எனக்கு செய்த நல்ல காரியத்திற்காக நான் இதை உமக்கு அன்பளிப்பாக தருகின்றேன் என்று சொல்லி. எனவே இந்த அமெரிக்கர் ஒரு மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டார். அடுத்த நாள் ஒரு கருப்பு இனத்தவர் அந்த கடைக்கு முடிவெட்ட வருகின்ற பொழுது அதே சம்பவம் அவர் சொல்கிறார், நீர் எனக்கு காசு தர தேவையில்லை, நான் இதை ஒரு சமூக சேவையாக பொது சேவையாக செய்கின்றேன் என்று சொல்லி. அடுத்த நாள் இந்த அமெரிக்கர் கடையை திறக்கின்ற பொழுது அவருடைய வாசலிலே ஒரு சின்ன ஒரு பாசல் இருந்துச்சு. அதை பிரித்து பார்க்கின்ற பொழுது எழுதியிருந்துச்சு, நான் ஒரு துணிக்கடையில் வேலை செய்கின்றேன், ஒரு சில துணிகளை உமக்கு அனுப்பியிருக்கின்றேன், நமது பிள்ளைகளுக்காக இந்த துணிகளை நீர் பயன்படுத்தலாம் என்று சொல்லி. அடுத்த நாள் ஒரு தமிழ் பேசுகிற நபர் அந்த கடைக்கு போயினார். இலங்கையாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், நீங்கள் எந்த நாட்டவர்களாக நீங்கள் அதை போட்டுக்கொள்ளலாம். அவர் போகின்ற பொழுது இதே சம்பவம் நடைபெறுகின்ற சொல்கின்றார், முடிவட்டி முடிந்த பின்னர் இன்றைய நாளிலே நாங்கள் உங்களிடம் பணம் பெறமாட்டோம், இதை நான் பொது சேவையாக செய்கின்றேன் என்று சொல்லி. அடுத்த நாள் இந்த நபர் அமெரிக்கர் இந்த கடையினை திறக்கிற வருகின்ற பொழுது 10 தமிழ் பேசுகின்ற நபர்கள் அந்த கடை வாசலில் இருந்தார்களாம், ஃப்ரீயாக முடி வெட்டுவதற்காக. இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவர் நன்மை செய்கின்றார் என்று சொன்னால், எங்களுக்கு ஒரு நன்மை தினத்தை செய்கின்றார் என்று சொன்னால் அவரை நாங்கள் மனதார நினைவு கூற வேண்டும், அவரை நாங்கள் அன்போடு நினைவு கூற வேண்டும், அவரை நாங்கள் அன்போடு இணைந்தவர்களாக அவரது வாழ்க்கையிலே தேவைகள் வருகின்ற பொழுது அவருக்கு உதவி செய்வதற்கு நாங்கள் கூட இருக்க வேண்டும். இந்த தமிழ் நபர் யோசிக்கவில்லை, இவருக்கு குடும்பம் இருக்கின்றது, இவருக்கு தேவைகள் இருக்கின்றது, என்னாலே என்ன வித நன்மையினை இவருக்கு செய்ய முடியும் என்று யோசிப்பதை விட என்னென்ன நன்மைகளை இன்னும் மிகுதியாகத்தான் பெற முடியும் என்று தான் யோசித்தார். எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் நிறைய பேர் இப்படியான எண்ணங்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கின்றவர்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே நல்லது நடைபெற வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றவர்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும், நாங்கள் உயரத்துக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றவர்களை நாங்கள் நன்மைத்தனங்களோடு பார்ப்பதில்லை. யோசிச்சு பாருங்க, இந்த போன கிழமை ஃபுல்லாக அந்த சமூக வலைத்தளங்களை நாங்கள் திறந்து பார்க்கின்ற பொழுது என்ன இருந்துச்சு, ஹாப்பி டீச்சர்ஸ் டே, ஹாப்பி சில்ட்ரன் டே, ஹாப்பி எல்டர்ஸ் டே, எங்கே பார்த்தாலும் இதுதான். பள்ளிக்கூடத்தில் கொண்டாடுறாங்க, கோயிலில் கொண்டாடுறாங்க, டியூஷனில் கொண்டாடுறாங்க, எல்லா இடமும் கொண்டாடுறாங்க. நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஆனால் நான் கேட்கின்றேன், எங்களது வாழ்க்கையிலே எங்களை நன்றாக வர வேண்டும் என்று சொல்லி எங்களை வழிநடத்துகின்ற ஆசிரியர்களை வாழ்த்துவதும் மரியாதை செலுத்துவதும் இந்த ஒரே ஒரு நாளிலே மட்டும்தானா? இந்த ஒருத்தன் போட்டிருந்தான்,
யார் யாரெல்லாம் டீச்சரை காலில் விழுந்து ஹாப்பி டீச்சர்ஸ் டே என்று சொல்கிறாங்களோ இவங்க தான் டீச்சர் படிப்பிக்கும் பொழுது பின் மேசையிலிருந்து இன்றைக்கு டீச்சர் வராமட்டிருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்கலாம், இன்றைக்கு டீச்சர் வராமட்டிருந்தால் ஃப்ரீயாக இருந்திருக்கலாம், இவங்க ஏன் தான் வந்தாங்களோ, இவங்களுக்கு வருத்தங்கள் ஒன்றும் வராதோன்னு சொல்லி சொல்கிறவங்க தான் அன்றைக்கு வந்து ஹாப்பி டீச்சர்ஸ்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒருவர் ஒரு பகுதியோடு போட்டிருந்தார். உண்மையிலேயே அது அர்த்தங்கள் இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைய வேண்டும், முன்னுக்கு வர வேண்டும் என்று சொல்லி எங்களை ஆசைப்படுகின்றவர்கள் முதலாவது எங்களது பெற்றோர்கள். பெற்றோர்கள் எங்களது ஆசிரியர்களாக முதலாவது ஆசிரியர்களாக இருக்கின்றார்கள். பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களது பெற்றோர்களை நன்மைத்தனத்தோடு பார்க்கின்றோமா இல்லையென்று சொன்னால் நீங்கள் எங்களை பெற்றுவிட்டீர்கள், வளர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை, எங்களுக்கு தேவையானவற்றை தர வேண்டியது உங்களுடைய கடமை, நீங்கள் உங்களுடைய கடமையை தானே செய்கின்றீர்கள் சொல்லி நிறைய பிள்ளைகள் தங்களது பெற்றோர்களை ஒரு கடமையோடு பார்க்கின்றார்கள். இது உங்களுடைய பொறுப்பு, நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி இல்லை, மனிதர்கள் வளர வேண்டும் என்று சொல்லி நல்லாக வர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றவர்களை நாங்கள் நன்மையோடு பார்க்க வேண்டும். யோசிச்சு பாருங்கள் பிள்ளைகளே, நாங்கள் எங்களது பெற்றோர்களுக்கு நன்றியோடு இருக்கின்றோமா? நீங்கள் பெற்றோர் நன்றி செய்யணும்னு சொன்னால் அவர்களுக்கு பெரிய பெரிய பரிசல்கள் கொடுக்கிறதோ பெரிய பெரிய விடயங்களை செய்கின்றதோ ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பதில்லை. மாறாக எங்களுடைய பெற்றோர்கள் எங்களிடம் எதிர்பார்ப்பது எனது பிள்ளை எதிர்காலத்திலே நல்ல பிரஜையாக வர வேண்டும், எனது பிள்ளை படித்து ஒரு பெரிய நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவதுதான் ஒவ்வொரு பெற்றோருடைய ஆசையாக இருக்கின்றது. அதே போல தான் இந்த டீச்சர்ஸ் டே கொண்டாடுகின்ற பிள்ளைகள் நல்ல விஷயம், உங்களோட டீச்சர் மாதிரி நீங்கள் விஷ் பண்ணியிருப்பீங்க, விஷ் பண்ணாட்டி ஞாபகப்படுத்தி விஷ் பண்ணுங்க அவங்கள. இந்த டீச்சர்ஸ் டே கொண்டாடுகின்ற பொழுது, ஆசிரியர் தினம் கொண்டாடுகின்ற பொழுது உங்களுடைய மனதிலே இருக்க வேண்டும், நாங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி, நாங்கள் உயர்வுக்கு வர வேண்டும் என்று சொல்லி, நாங்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லி தங்களிடம் இருக்கின்ற அறிவையும் திறமையையும் எங்களுக்காக தியாகம் செய்தவர்கள் இந்த ஆசிரியர்கள். டீச்சர் மாதிரி யாருமே யோசிக்கிறது இல்லை, இந்த பிள்ளை என்னை விட பெருசாக வளர்ந்து விடக்கூடாதுன்னு சொல்லி யாருமே யோசிக்கிறதில்லை, இந்த பிள்ளை நன்றாக வளர வேண்டும், அறிவிலும் ஞானத்திலும் வளர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றார்கள். இப்படியாக எங்களிலே அக்கறையுள்ள ஆசிரியர்களை பாடசாலை காலங்களிலே மட்டுமல்ல நாங்கள் படித்த பின்னரும் ஆசிரியர்கள், முதுமை அடைந்த நேரத்திலும் இவர்கள் எனக்கு படிப்பித்த ஆசிரியர்கள், என்னை வழிநடத்திய ஆசிரியர்கள், என்னை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்த ஆசிரியர்கள் என்று சொல்லி நன்மைத்தனத்தோடு இருந்தோம் என்று சொன்னால் நாங்கள் அவர்களுக்கு பரிசு கொடுக்க தேவையில்லை. ஆசிரியர்கள் எங்கேயாவது ரோட்டிலேயோ ஆஸ்பத்திரியிலேயோ அதை காணும் பொழுது டீச்சர் நான் உங்கள்கிட்ட படித்த டீச்சர், உங்களுடைய ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் எனக்கு கிடைத்திருக்கின்றதுன்னு சொல்லி நாங்கள் மனதார சொல்லுவோம் என்று சொன்னால் அங்கேதான் எங்களுடைய நன்மைத்தனத்தை நாங்கள் வெளிக்காட்டுகின்றவர்களாக இருக்கிறோம். இப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான நபர்கள், நாங்கள் வளர வேண்டும், நாங்கள் உயர்வடைய வேண்டும், நாங்கள் ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றார்கள். இந்த தொழுநோயாளர் எப்படி இயேசுவிடம் திரும்பி வந்து எனது நோய் குணமடைந்து விட்டது, நான் உம்மை வாழ்த்துகின்றேன் போற்றுகின்றேன் என்று சொன்னாரோ, அப்போ இயேசு கேட்கிறாரு எங்கே அந்த மற்ற 9 பேரும், அவர்களுடைய நோய் தீரவில்லையான்னு கேட்கின்றாரு. நாங்களும் எங்களை உதவி செய்கின்றவர்கள், எங்களோடு இருக்கின்றவர்களை நன்மைத்தனத்தோடு பார்க்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் மனதுக்குள்ளே கேட்பார்கள், நான் உனக்கு எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்தேன், நீ வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி என்னென்ன தியாகங்களை செய்தேன், ஆனால் நீ என்னை மறந்து விட்டாய் என்று நிறைய பேர் மனதுக்குள்ளே சொல்லுவார்கள். வெளியில் சொல்ல மாட்டார்கள், ஆனால் நிறைய பேர் மனதுக்குள்ளே சொல்லுவார்கள். எனவே கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு அழைத்து நிற்கின்றார், நாங்கள் இறைவனை நன்றி கூறுவதும் இறைவனுக்கு நன்றி கூறுவதும் இறைவனை போற்றி புகழ்வது போல எங்களுடைய வாழ்க்கையிலே மனிதர்களாகிய நிறைய பேர் எங்களை பல்வேறு விதமான நன்மைகள் செய்கின்ற பொழுது அவர்களை வாழ்த்துவதற்கும் போற்றுவதற்கும் நன்றி கூறுவதற்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பேராலே